இன்னைக்கு நம்ம ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா, பணசிரமம் இருந்துருக்கோம், அந்த பணசிரமத்திலிருந்து வெளியில் வர்றதுக்கு, பண கஷ்டம் இருக்கிறோம், பண கஷ்டத்திலேருந்து வெளியில் வர்றதுக்குண்டான ஒரு அற்புதமான ஆன்மீக தகவல் நம்ம பார்க்க போகிறோம். திருப்பதி சுவாமியினுடைய பெரிய படம் பத்மாவதி சமேத திருப்பதி சுவாமியினுடைய படத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். கீழே கொங்கணர் சித்தருடைய சின்ன படம, இந்த சித்தருடைய படம் வச்சுட்டு குங்குமத்தை நிறைய எடுத்துக்கோங்க, மஞ்சளை நிறையா இருந்துக்கோங்க, ரெண்டையும் சேர்ந்து கலக்குங்க, கொஞ்சம் துளசி வச்சுக்கோங்க. அந்த கொங்கண சித்தருடைய பாதத்தில் நல்லா பிரார்த்தனை பண்ணி ஓம் நிரஞ்சனாய நமஹ, 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 ஓம் நிரஞ்சனாய, ஓம் நிரஞ்சனாய நமஹங்கிற அந்த மஞ்சளையும் குங்குமத்தையும் கலந்ததையும் துளசியும் எடுத்து அர்ச்சனை பண்ணுங்கோ. அப்புறம் அர்ச்சனை பண்ணிவிட்டு அதை எடுத்து தீபாவளி ஃபஸ்ட்டு நைவேத்தியம் பண்ணும். நைவேத்தியம் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டால் பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணும். பஞ்சாமிரத நைவேத்தியம் பண்ணி அதுக்கப்புறம் தீபாரணை காமிச்சு நமஸ்கரணம் பண்ணி அந்த குங்குமத்தை எடுத்து, அந்த குங்குமம் மஞ்சளும் கலந்து அர்ச்சனை பண்ணதை எடுத்து நெத்தியில் வச்சுக்கோங்க. அதை அப்படியே எடுத்து வீட்டில் கணவர் இருந்தால் கணவருக்கு ஒரு பேப்பரில் கட்டி அதில் காயின் வச்சு அவர்கிட்ட வெளியில் கொடுக்கும்போது, வெளியில் செல்லும்போது அதை வச்சுன்னு போட்டும். வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கும் அதை கொடுத்து விடுங்க. செல்வங்கள் பெருக்கும், மன கஷ்டம் தீரும், வீட்டில் சௌபாகியங்கள் நிறையும். இது இத்தனை நாட்கள்னு வேண்டாம், 121 தடவை ஓம் நிரஞ்சனாய நமக அப்படின்னு திருப்பதி சுவாமியை பிரார்த்தனை பண்ணி கொங்கண சித்திர பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த ஜபம் ஜபிக்கிறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். அந்த குங்கும மஞ்சள் எடுத்து திருப்பி நிறையா இருந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அதை அழகாக கரைச்சி வீட்டு வாசலில் விடுறது இல்லை செடிக்கு விடுறதுன்னு வச்சுக்கலாம். அடுத்த நாள் திருப்பி புதுசாக பண்ணணும். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வாங்க, பெரிய மாற்றங்கள் கிடைக்கிறதுக்கு உண்டானதாக இருக்கும், செல்வங்கள் செழிக்கும், பண கஷ்டங்கள் அறவே தீர்ந்துடும் சொல்லி மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்ன மகேஷ். வேல் வேல் முருகா, ஸ்ரீவேல் முருகனுக்கு கரகரோகரா. நன்றி.